بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم والصلاه والسلام على سيدنا محمد وعلى اله الطيبين الطاهرين واصحابهم المتعين இவ்வுலகத்தையும் படைத்து பரிபாலித்து கொண்டிருக்கின்ற எல்லாமல்லா அவுலாஹுக்கு எல்லா புகழும் அலமதுல்லா இறுதி தூதர் முஹம்மது நபின் சல்லல்லாஹூ அலேஹி வாலிஹி வசல்லம் அவர்கள் மீதும் அன்னாரின் பரிசுத்த குடும்பத்தினர்கள் அவர்களை பின்பற்றி வந்த உத்தம சஹாபாக்கள்கள் மீதும் என்றென்றும் சலாத்தும் சலாமும் உண்டாவதாக என் அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு இஸ்லாத்தின் காணிக்கையான இனிய சலாத்தை ஏற்றி வைப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகின்றேன் அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹால வபரகாத்த நாங்கள் நாலாந்த இமாமியா கிதா மஜிலேசில் அல்லாஹாக்கு சுபஹான் அவு தாலாவின் செயற்பாடுகளில் ஒன்றான ஹாலுக்கியத்தை பற்றி நாங்கள் பேசிக்கொண்டு ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம் அத்தொஹ் என்ற சொல்லின் மூலமாக அல்லாஹ் ஹக்கு தஆலா எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான் இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் படைக்கப்படக்கூடிய ஒவ்வொன்றும் அல்லாஹாக்கு சுபஹானவத்தாலாவின் புறத்திலிருந்தே படைக்கப்படுகின்றது அல்லாஹக்கு சுபஹான படைக்கின்ற அந்த செயற்பாட்டில் யாருடைய துணையும் இல்லாமல் யாருடைய உதவியும் இல்லாமல் அவன் மாத்திரமே தனி ஒருவனாக படைத்து கொண்டிருக்கின்றான் மற்றவைகள் இந்த தௌஹில் ஹாலிஹேத் என்ற சொல்லின் மூலமாக இஸ்லாமிய சமுதாயத்துக்கு சிலர்கள் ஒரு புதிய ஒரு கருத்தை முன்வைத்திருக்கின்றார்கள் குருவான் ஹதீஸ் அக்கில் சொல்லித்தராத ஒரு புதிய ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்கள் அல்லாஹாக்கு சுபஹானவு தஆலா அனைத்தையும் படைக்கின்றவன் ஹாலிஹு கொல்லிஷின் அல்லாஹாக்கு சுபஹானவு தஆலாவே தான் வேறு யாரும் இல்லை என்ற அந்த சொல்லின் மூலமாக எங்களுக்கு விளங்குகின்றது இந்த உலகத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொன்றும் மனிதன் செய்கின்ற செயற்பாட்டிலும் விலங்குகள் அசைகின்ற அந்த அசைவுகளிலும் ஏனைய விடயங்கள் செய்கின்ற அந்த செயற்பாடுகளிலும் எவ்விதமான பங்களிப்புமே அந்த உயிரினங்களுக்கு இல்லை அல்லாஹுக்கு சுபஹானவத்தால் தான் அதையும் படைத்து செய்து கொண்டிருக்கின்றான் என்பது சிலருடைய வாதமாக இருக்கின்றது இதற்காக வேண்டி தான் நாங்கள் முன் சென்ற இமாமி அகீதா மஜிஸில் இருந்து அல்லாஹாக்கு சுபஹானவத்தால் எங்களுக்கு வழிகாட்டுவதற்காக வேண்டி இருக்கிய அந்த குர்வானின் கண்ணோட்டத்தில் இந்த உலகத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொன்றும் ஒவ்வொன்றுக்கும் காரண காரியங்களாக இருக்கின்றதா இல்லையா என்பதை நாங்கள் ஆய்வு செய்து கொண்டு வருகின்றோம் குர்வானின் கண்ணோட்டத்தில் நாங்கள் இரண்டு வகையான காரண காரியங்களை நாங்கள் பிரித்திருக்கின்றோம் முதலாவது லௌகிய இயற்கை ரீதியான காரண காரியங்கள் இரண்டாவது மறைமுகமான ஆன்மீக ரீதியான காரண காரியங்கள் முன் சென்ற இமாமி ஆக்கிதா மஸ்ஜிஸில் லௌகிக ரீதியான காரண காரியங்களை குருவானின் கண்ணோட்டத்தில் ஆழமாக ஆய்வு செய்திருக்கின்றோம் இன்றைய இமாமி ஆக்கிதா மஸ்ஜிஸில் லௌகிகம் அறிமுகமான காரண காரியங்களை நாங்கள் ஆய்வு செய்வோம் அல்லாஹக்கு சுபஹான சூரத்தில் மாய்தா பதினைந்தாவது பதினாறாவது வசனத்தில் கூறுகின்றான் கது மினல்லாஹி முபீன் நூறு சுபஹான புறத்திலிருந்து உங்களுக்காக வேண்டி நூறும் வெளிச்சமும் ஒளியும் ஒரு உங்க தெளிவுபடுத்தக்கூடிய ஒரு புத்தகம் அல்லாஹாக்கு தலாவின் புறத்திலிருந்து உங்களுக்கு வந்திருக்கின்றதுலா அல்லாஹாக்கு சுபஹான அதை கொண்டு தான் மக்களை நேர்வழிப்படுத்துக படுத்துகின்றான் எனவே இந்த கிதாப் இந்த நூர் வெளிச்சம் இந்த புத்தகம் ஒரு மக்கள் வழி ச வழி சவராமல் வழி சவராமல் வழியை பின்பற்றுவதற்குரிய ஒரு காரணமாக இருக்கின்றது இது ஆன்மீக ரீதியான மறைமுகமான ஒரு காரணியாக இருக்கின்றது ஒரு காரண காரணியாக இருக்கின்றது என்பதும் அல்லாஹுக்கு சுபஹான இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான் மேலும் சூரத்தில் இஸ்ரா எண்பத்தி இரண்டாவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் குர் நாங்கள் குருவானை இறக்கி வைத்திருக்கின்றோம் அந்த குர்வானிலிருந்து உங்களுக்கு நாங்கள் இறக்கி வைத்திருக்கின்றோம் மஹுவ ஷிஃபா உன் அந்த குர்வானில் உங்களுக்கு நிவாரணம் இருக்கின்றது மூமினின் மூமின்களுக்கு ரஹ்மத்தும் ஷிஃபாவும் இருக்கின்றது எனவே குர்வான் மூலமாக யாரெல்லாம் நிவாரணம் பெற்றுக்கொள்கின்றார்களோ யாரெல்லாம் ரஹமத்தை பெற்றுக்கொள்கின்றார்களோ அவர்கள்தான் மூமீன்கள் என்று அல்லஹாக்கு சுபான தலை இலை இலைமறை இலைமறைகாயாக அல்லாஹ் சொல்லி தந்திருக்கின்றான் எனவே மூமீன்களாக நாங்கள் இருக்கின்றோம் என்று சொன்னால் குருவானை நாங்கள் பார்க்கின்ற பொழுது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரஹமத் கிடைக்க வேண்டும் குருவானை ஓதுவது மூலமாக எங்களுக்கு ஆன்மீக ரீதியான லௌகிக ரீதியான நோய்களுக்கு நிவாரணம் கிடைக்க வேண்டும் உள்ளத்தில் ஏற்பட்டிருக்கின்ற ஹச ஹசத் பொறாமை வஞ்சகம் இது அனைத்தும் குர்வான் ஓதுவது மூலமாக நீங்குகின்றது அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுவது மூலமாக நீங்குகின்றது என்று சொன்னால் நாங்கள் உண்மையான மூமிகளாக இருக்கின்றோம் இல்லை நாங்கள் குர்வான் ஓதுவதை கேட்கின்றோம் குர்வான் ஓதுகின்றோம் தொழுகின்றோம் அல்லாஹை ஞாபகம் ஊட்டுகின்றோம் இதில் எவ்விதமான பிரதிபலிப்பு எங்களில் ஏற்படவில்லை என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹிடம் மீண்டும் மீண்டும் தௌபா செய்ய வேண்டும் அவ்வாறு செய்கின்ற பொழுது நாங்கள் அல்லாஹினுடைய நெல்லடியார்களாக ஆக முடியும் என்பதனை அல்லாஹாக்கு சுபான் அந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு தெளிவுபடுத்துகின்றான் எனவே குருவான் எங்களுக்கு ஒரு ஆன்மீக ரீதியான ஒரு நிவாரணியாக இருக்கின்றது என்பது அல்லாஹ்க்கு சுபஹான இந்த வசனத்தில் எங்களை சொல்லி தந்திருக்கின்றான் எனவே மக்களுக்கு மூமென்களுக்கு நிவாரணம் அளிக்கின்ற அந்த விடயத்தில் குர்வானுக்கு ஒரு பங்களிப்பு இருக்கின்றது கொர்வான் ஒரு காரண காரியமாக இருக்கின்றது என்பதை அல்லாஹ் எங்களுக்கு இந்த வசனத்து மூலமாக எங்களுக்கு மேலும் அல்லாஹ் விளங்கப்படுத்துகின்றான் மேலும் பார்ப்போம் என்று சொன்னால் அலா விதிக்கிற இல்லாஹி தத்துவ இன்னுல் குழு நீங்கள் அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுவது மூலமாக அல்லாஹுவை ஞாபகம் ஊட்டுவோமாக உள்ளம் உங்களுடைய உள்ளம் அமைதியாகவில்லையா என்று அல்லாஹ் ஒரு கேள்வியை கேட்கின்றான் எனவே எங்களுடைய உள்ளம் அல்லாஹை ஞாபகம் ஊட்டுவது மூலமாக நாங்கள் கோபமாக இருக்கின்ற பொழுதோ யா அல்லாஹ் என்று சொல்லுவது மூலமாக எங்களுடைய உள்ளம் அமைதி அடைகின்றதா எங்களுடைய கோபம் விடுகின்றதா நாங்கள் பொய் பேசுகின்ற பொழுதோ அல்லாஹுடைய அந்த அற்புதங்களை பார்த்து அல்லாஹுடைய ஞாபகம் வருகின்ற பொழுதோ பொய் பேசாமல் புறம் பேசாமல் இருக்கின்றோமா அவ்வாறு புறம் பேசாமல் பொய் பேசாமல் இருக்கின்றோம் என்று சொன்னால் நாங்கள் மூமிங்களுடைய அடையாளத்தில் ஒன்றான உள்ளம் எப்பொழுதும் அமைதியாக இருக்கும் அந்த அடையாளத்தை நாங்கள் பெற்றவர்களாக ஆகிடுவோம் உண்மையான மூமிங்கள் என்று நாங்கள் சந்தோஷப்பட முடியும் இல்லை நாங்கள் அல்லாகுவை பற்றி இருக்கின்ற பொழுதோ குருவானை கேட்கின்ற பொழுதோ குருவானை ஓதுகின்ற பொழுதோ எங்களுடைய உள்ளம் அமைதியாகவில்லை லௌகிய விடயத்திலே தான் மூழ்கி கொண்டிருக்கின்றது என்று சொன்னால் நாங்கள் அல்லாஹுடம் மீண்டும் மீண்டும் தோபா செய்ய வேண்டும் இஸ்துஃபார் செய்ய வேண்டும் அல்லாஹ் எங்களை மூவிகளாக ஆக்குவதற்காக வேண்டும் குர்வான் ஓதுவது மூலமாக எங்களுடைய உள்ளம் அமைதியாகுவதற்காக வேண்டி அல்லாஹுடம் நாங்கள் துவா செய்ய வேண்டும் ஏன்னா அல்லாஹ் சுபான் அந்த வசனத்து மூலமாக எங்களுக்கு பல பல கருத்துக்களை பல பல சொற்களை பல பல பிரயோஜனமான விடயங்கள் அல்லாஹ் இந்த வசனத்து மூலமாக எங்களுக்கு வழங்கப்படுத்துகின்றான் அடையாளங்களை அல்லாஹ் விளங்கப்படுத்த மூமிங்களுடைய அடையாளம் என்ன அந்த அடையாளம் இல்லை என்று சொன்னால் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நபிசல்லா வலி வாலி வசல்லம் அவர்கள் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு கற்றுத்தந்திருக்கின்றான் எனவே அல்லாஹுடைய ஞாபகம் குருவான் ஓதுவதும் கூட எங் குருவான் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ்வுடைய ஞாபகம் மூலமாக உள்ளம் அமைதியாகின்றது என்று சொன்னால் குருவான் ஒரு காரண காரியமாக இருக்கின்றது மன அமைதிக்கு மன சாந்தி அடைவதற்கு என்று அல்லாஹ் சுபஹானு தாலா இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான் மேலும் அல்லாஹ் அல்லாஹாக்கு சுபஹானோதலா சொல்கின்றான் பாவம் செய்வது மூலமாக பசாதுகள் அநியாயங்கள் அட்டூழியங்கள் அதிகரிப்புக்கு ஒரு காரணமாக இருக்கின்றது ஏன் இந்த பாவத்தை நாங்கள் மறைமுகமாக இந்த பாவம் ஒரு மறைமுகமான ஒன்றாக இருக்கின்றது இதற்காக வேண்டித்தான் பாவம் கூட ஒரு காரண காரியமாக இருக்கின்றது என்றால் பாவத்தை நாங்கள் கண்ணால் பார்ப்பதில்லை அதனுடைய செயற்பாட்டத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம் பொய் பேசுகின்றோம் என்று சொன்னால் பேசுவது என்பது ஒரு செயற்பாடாகத்தான் இருக்கின்றது பொய்யை நாங்கள் காணுவதில்லை அதனுடைய பிரதிபலிப்பை நாங்கள் காணுகின்றோம் எனவே அதே போன்றுதான் அல்லஹாக்கு சுபஹானோ தாலா சொல்கின்றான் நீங்கள் பாவம் செய்கின்ற காரணத்தினால் ஃபசாதுகள் அநியாயம் அட்டூழியம் அதிகரிப்பதற்குரிய ஒரு காரணமாக இருக்கின்றது அதை தான் சொல்கிறான் லஹர்ல் ஃபசாது கடலிலும் தரையிலும் ஃபசாதுகள் வெளிப்பட்டுக்கொண்டே அதிகரித்து கொண்டே இருக்கின்றது பிமா கசபத் ஐதினால் மக்கள் செய்கின்ற அந்த பாவத்தின் காரணத்தினால்தான் அல்லாஹுக்கு சுபஹானவும் தாளாவும் புறத்திலிருந்து இவர்களுக்கு சோதனைகள் அட்டூழியம் அநியாயம் பசாதுகள் வெளிப்பட்டு கொண்டே இருக்கின்றது என்ன அல்லாஹுக்கு சுபகானம் தான் இந்த வசனத்து மூலமாக எங்களை சொல்லித் தருகின்றான் இந்த வசனத்திலிருந்து நாங்கள் பல பல கருத்துக்களை பல பல நொக்த நொக்தைகளை நாங்கள் எடுக்க முடியும் பல பல குறிப்புகளை நாங்கள் எடுக்க முடியும் முதலாவது பிமா கசபத் ஐதிநாஸ் மனிதன் என்பவன் மனிதன் செய்கின்ற அந்த செயற்பாட்டில் மனிதனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கின்றது அவனுடைய தெரியின் தான் அல்லாஹ் வழிபடுவதாக இருந்தாலும் சரி அல்லாஹுக்கு மாறு செய்வதாக இருந்தாலும் சரி அவனுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கின்றது அவனுக்கு ஒரு சு ஒரு தெரிவு இருக்கின்றது அந்த சுதந்திரம் அந்த தெரிவு அந்த நாட்டம் அந்த அறிவின் மூலமாகத்தான் ஒரு செயலை செய்கின்றான் பிமா கசபத் ஐ தின்னாஸ் என்ற சொல்லின் மூலமாக அந்த செயற்பாட்டுக்கு அது நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அதற்குரிய பிரதிபலிப்பை அவன் கண்டே தீர்வான் அதனுடைய பிரதி நல்ல கெட்ட செயலாக இருந்தால் லஹர் அல் ஃபசாதிஃபில் வர் பஹர் அவன் இருக்கின்ற அந்த இடம் பூமியாக இருந்தாலும் சரி கடலாக இருந்தாலும் சரி நீராக இருந்தாலும் சரி தரையாக இருந்தாலும் சரி அதனுடைய பிரதிபலிப்பை அவன் கண்டே தீர்வான் எனவே நாங்கள் செய்கின்ற அந்த செயற்பாட்டின் மூலமாக பசாத் அட்டூழியம் அதிகரித்து கொண்டே இருக்கின்றது வந்து கொண்டே இருக்கின்றது எனவே பாவம் செய்வதும் கூட பாவம் பசாத் அட்டூழியம் அதிகரிப்பதற்கு உருவாவதற்கு ஒரு காரண காரியமாக இருக்கின்றது என்பது அல்லாஹ் இந்த வசனத்து மூலமாக எங்களுக்கு எடுத்துச் சொல்கின்றான் மேலும் பார்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் செய்கின்ற அல்லாஹுக்கு இணை வைக்கின்ற பாவம் செய்கின்ற அந்த இது மூலமாக அல்லாஹுடைய நெ அல்லாஹுடைய லானத் அல்லாஹுடைய பதுவாக எங்களுக்கு சாபம் உண்டாகி கொண்டிருக்கின்றது இதை தான் அல்லாஹ் குர்வானில் சூரத்து நிசா நாற்பத்தாறாம் வசனத்தில் சொல்கின்றான் ஒலாக்கின் லானஹும்லாஹு பி ரஹீம் அவர் செய்கின்ற அந்த குஃப்ருகள் மூலமாக அவர்கள் செய்கின்ற அந்த இணை வைப்பு மூலமாக அல்லாஹ் அவர்களுக்கு அநியாய சாபம் செய்கின்றான் அல்லாஹ் அவர்களுக்கு சாபம் செய்கின்றான் என்று சொல்கின்றான் எனவே இந்த பிக் உஃப் என்ற சொல்லின் மூலமாக எவ்வாறு நாங்கள் பிமா கசபத் ஐதீன் நாஸ் சொல் அந்த சொல்லின் மூலமா அந்த வசனத்தின் மூலமாக குறிப்புகள் எடுத்தோமோ அதே பொண்ணு பிகூஃப்ரிகம் மனிதன் என்பவன் சுதந்திரமாகத்தான் அவனுடைய செயற்பாட்டை செய்கின்றான் அவன் செய்கின்ற அந்த செயற்பாட்டில் அவனுக்கு பங்கு இருக்கின்றது அந்த செயற்பாட்டினுடைய பிறப்பிப்பு அவன் கண்டித்துருவான் அல்லாஹுக்கு வழிபடுகிறான் என்று சொன்னால் அல்லாஹுடைய ரஹமத்தை பெற்று இந்த உலகத்தில் மறு உலகத்தில் நிம்மதியாக சந்தோஷமாக இருப்பான் இல்லை அல்லாஹுக்கு வழி அல்லாஹுக்கு மாறு செய்து அல்லாஹுக்கு வழிபடாமல் அல்லாஹுக்கு அல்லாஹுடைய அல்லாஹுடைய வழியை விற்றும் தூரமாக கொண்டு இருப்பான் என்று சொன்னால் அல்லாவுடைய ரஹமத்துக்கு ஆளாகமன் அல்லாஹுடைய சாபத்துக்கு ஆளாகுவான் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான் எனவே நாங்கள் செய்கின்ற பாவம் நாங்கள் செய்கின்ற இணை வைப்பு நாங்கள் செய்கின்ற குஃபுர் இதன் மூலமாக எங்களுக்கு அல்லாஹுடைய சாபம் வருகின்றது எனவே எங்களுடைய அந்த இறைக்கு அல்லாஹுக்கு மாறு செய்கின்ற அதுவும் மாறு செய்கின்ற அந்த விடயம் ஒரு காரண காரியமாக இருக்கின்றது அல்லாஹுடைய சாபம் வருவதற்கு என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான் பார்ப்போம் என்று சொன்னால் மேலும் பார்ப்போம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபகான தால சொல்லுகின்றான் நீங்கள் செய்கின்ற அநியாயம் அட்டூழியங்களும் கூட அல்லாஹுக்கு சுபகான தாலின் புறத்திலிருந்து உங்களுக்கு எதெல்லாம் ஹலாலாக்கப்பட்டதோ எதெல்லாம் உங்களுக்கு நல்லதாக ஆக்கப்பட்டதோ அது ஹராமாக்கப்பட்டு விடும் உங்களுக்கு ஒரு வரையறுக்கப்பட்ட ஒரு உலகத்துக்கு நீங்கள் தள்ளப்பட்டு விடுவீர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகின்றான் இந்த அநியாயம் என்கின்ற பொழுது முதலாவது அநியாயம் மற்றவர்களுக்கு நாங்கள் செய்கின்ற அநியாயம் மற்ற உயிரினங்களுக்கு நாங்கள் செய்கின்ற அநியாயம் சமூகத்துக்கு செய்கின்ற அநியாயம் தங்களுக்கு நாங்கள் செய்கின்ற அநியாயம் நாங்கள் எங்களுக்கு செய்கின்ற அநியாயம் என்று பல வகையாக நாங்கள் இந்த அநியாயத்தை பிரிக்க முடியும் நாங்கள் பொதுவாக பேசுகின்றோம் அநியாயம் செய்வது மூலமாக அல்லாஹ் எதெல்லாம் எங்களுக்கு ஹலாலாக நல்லதாகி தந்தானோ அதெல்லாம் ஹராமாக்கப்பட்டுவிடும் எனவே இவ்வாறு அநியாயம் செய்வதும் கூட ஒரு காரண காரியமாக இருக்கின்றது கா நல்ல விடயங்கள் அராமாக்கப்படுவதற்கே தாழ்ந்தா சொல்கின்றான் சூரத்து நிசா நூற்றி அறுபதாம் வசனத்தில் சொல்கின்றான் ஃபபே குல் மினல்லூ யகுதிகள் செய்த அந்த அநியாயம் அட்டூழியத்தின் காரணத்தினால் ஹர்ரம்னா அழைகம் ஃபையபாத்தின் அவர்களுக்கு என்னெல்லாம் ஹலால் ஆக்கப்பட்டு நல்ல விடயமாக அவர்கள் உண்ணலாம் பருகலாம் அணியலாம் இருக்கலாம் என்று நாங்கள் ஹலால் ஆக்கி கொடுத்தோமோ அந்த விடயங்கள் அவருக்கு ஹராமாக்கப்பட்டு விட்டது எனவே இந்த அநியாயம் மறைமுகமாக நாங்கள் ஒருத்தனுக்கு அடிக்கின்றோம் அந்த அடி செ அந்த அடி நாங்கள் செய்கின்ற ஒரு அசைவாகத்தான் இருக்குது அதுக்கு நாங்கள் பேர் அடி என்று வைத்திருக்கின்றோம் அதற்கு அநியாயம் என்று வைத்திருக்கின்றோம் அநியாயத்தை நாங்கள் கண்ணால் பார்க்க முடியாது அதனுடைய பிரதிபலிப்பு அதனுடைய செயற்பாட்டை நாங்கள் பார்க்க முடியும் எனவே இந்த அநியாயம் ஒரு மறைமுகமான காரண காரியமாக இருக்கின்றது இதுவும் கூட அல்லாஹாவுக்கு சுபஹான உத்தாலா ஒரு காரண காரியமாக ஆக்கி வைத்திருக்கிறான் என்பதை குர்ஆன் மூலமாக அல்லாஹ் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றான் மேலும் பார்ப்போம் என்று சொன்னால் நல்ல விஷயங்களை செய்வது மூலமாகவும் அல்லாஹாக்கு சுபானத்தில் அதிகமான நியாயத்தை அள்ளி அள்ளி வழங்குவான் உதாரணமாக இந்த உலகத்தை நாங்கள் பார்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் ஒருவருக்கு சலாம் சொல்லி நல்ல முறையில் விசாரிப்போம் என்று சொன்னால் அவர் எதெல்லாம் அவர்களால் எங்களுக்கு நல்லது செய்ய முடியுமோ அதைத்தான் செய்வார் அவரால் செய்ய முடியாதக்கு மேலால் அவர் கஷ்டப்பட்டாவது செய்ய முனைவார் அவரால் செய்ய முடியாமல் போயிடும் அல்லஹாக்கு சுபாவனத்தில் தேவையற்றவனாக இருக்கின்றான் அவன் அனைத்தையும் படைத்தவனாக இருக்கின்றான் நெல்லதை மட்டுமே நாடக்கூடியவனாக இருக்கின்றான் யாருக்கும் அநியாயம் செய்யாதான் செய்யாதவனாக இருக்கின்றான் அவன் சொல்லுகின்றான் நீங்கள் நெல்லது செய்வீர்கள் என்று சொன்னால் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இன்னும் அதிகமாக்குவேன் உங்களை இன்னும் அதிகமாக்குவேன் உங்களுடைய நியமத்துகளை அதிகமாக்குவேன் என்று சொல்லியிருக்கின்றான் எனவே நெல்லது செய்வதும் கூட ஒரு காரண காரியமாக இருக்கின்றது அல்லாஹுடைய ரஹமத் அல்லாஹுடைய நியமத்து அல்லாஹுடைய அருட்கொடை அதிகமாக்கப்படுவதற்கு அதை தான் அல்லாஹ் குர்வானில் சூரத்து ஆயிரத்தி தொண்ணூத்தாறாவது வசனத்தில் சொல்கின்றான் வலவ் அன் அஹ் குரா ஆமனு வத்த அவர்கள் ஈமான் கொண்டு அல்லாஹை பயந்து நடப்பார்கள் என்று சொன்னார் பரகாத்து மினசமாய் வல்லஆ அல்லாஹ் வானத்திலும் பூமியிலிருந்து பரக்கத்திலே அல்லாஹ் அவர்களுக்கு அவன் திறந்து கொடுப்பான் அவரை நினைக்காத புறத்திலிருந்து அல்லாஹ் அவர்களுக்கு நியமத்துகளை கொடுப்பான் மேலும் பார்ப்போம் என்று சொன்னால் நாங்கள் கொண்டிருக்கின்ற இந்த ஈமானின் பொ காரணத்தினால்தான் ஈமான் ஒரு காரண காரியமாக காரண காரியமாக இருக்கின்றது அல்லாஹுடைய இதாயத்தை எங்களுக்கு இன்னும் கிடைப்பதற்காக வேண்டி நாங்கள் செய்கின்ற அந்த செயற்பாடு தான் எங்களுக்கு தாழ்த்துவதா ப நாங்கள் உயர்வதா என்று நாங்கள் செய்த அந்த செயற்பாட்டிலே தான் இருக்கின்றது நாங்கள் அல்லாஹுக்கும் நெருங்கி ஒரு முலம் போகின்ற பொழுது ஒரு சான் போகின்ற பொழுது அல்லாஹ் ஒரு முலம் வருகின்றான் நாங்கள் நடந்து போகின்ற பொழுது அல்லாஹ் ஓடி வருகின்றான் எனவே நாங்கள் ஹிதாயத்தை பெற்றுக்கொள்வதற்காக ஒரு முயற்சி செய்வோம்னு சொன்னால் அல்லாஹ் அதிகமான ஹிதாயத்துக்களை பெற்றுக்கொள்வதற்காகண்டிய அதிகமான வழிகளை அல்லாஹ் எங்களை திறந்து தருவான் எனவே நாங்கள் முயற்சி செய்கின்ற அந்த முயற்சியில் ஒரு காரண காரியமாக இருக்கின்றது அதிகமான ஹிதாயத்துக்களை பெற்றுக்கொள்வதற்கு என்று அல்லாஹாக்கு சுபஹானு அல்ல குர்வானை சொல்கின்றான் இந்நல்லதி ஈமான் கொண்டு அந்த ஈமான் கேட்டால் போல் நல்ல அமல்களை செய்யக்கூடியவர்களை ஈமானியும் அவருடைய ஈமானின் காரணத்தினால் அல்லாஹ் இன்னும் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றான் எனவே எங்களுடைய ஈமான் ஒரு காரியமாக இருக்கின்றது அல்லாவுடைய ஹிதாயத் எங்களுக்கு இன்னும் கிடைப்பதற்கு எனவே இந்த ஹிதாயத் இந்த ஈமான் என்பது ஒரு மறைமுகமான ஒரு காரண காரியமாக இருக்கின்றது எங்களுக்கு நல்ல வழியை அல்லாஹ் காட்டி தருவதற்கு எனவே எல்லாம் உள்ள அல்லாஹாக்கு தாலா நாங்கள் ஒழுங்கான முறையில் குருவான் வந்திருக்கின்ற அந்த குருவானின் கட்டளைகளை நாங்கள் ஒழுங்காக அமல்படுத்துவோம் என்று சொன்னால் அல்லாஹுக்கு சுபஹானோதாள அந்த செயற்பாடுகளை ஒழுங்கான முறையில் அறிய முடியும் எங்களுடைய கொள்கைகளை நாங்கள் ஒழுங்கான முறையில் வைத்து கொள்ள முடியும் அடுத்ததாக ஒன்பதாவது ஒரு காரணக்காரியமாக அல்லாஹாக்கு சுபானத்தலா மறைமுகமான ஒரு காரணியாக அல்லாஹ் சொல்கின்றான் சூரத்துல் மூமின் நூற்றி பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் சொல்கின்றான் நீங்கள் ஒரு பொறுமையாளர்களாக இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு இவ்வுலக வெற்றி இவ் மறு உலக கூலி அனைத்தும் கிடைப்பதற்கு ஒரு காரண காரியமாக உங்களுடைய பொறுமை இருக்கின்றது இன்னி ஜசை துகுமுல் யௌம பி மாசாபரு அன்னஹமுல் ஃபாயிசூன் அவர்கள் பொறுமையாக இருந்த காரணத்தினால் அவர்களுக்கு அல்லாஹ் பெரிய ஒரு கூலியை வணங்குவான் அன்னஹும் முஹமுல் மு ஃபாயிசூன் அவர்கள் இன்று வெற்றியாளர்களாக இருக்கின்றார்கள் இன்னாஹாபிரேன் அல்லாஹ் பொறுமையாளரோடு இருக்கின்றான் எனவே அல்லாஹ் பொறுமையாளர்களோடு இருக்கின்றான் சொன்னால் இந்த பொறுமை ஒரு காரண காரியமாக இருக்கின்றது அல்லாஹ் எங்களோடு இருப்பதற்கு நாங்கள் மறுமை நாளில் அல்லாஹுடைய ரஹமத்துகளை அல்லாஹுடைய அருட்கொடைகளை பெற்று வெற்றியாளர்களாகுவதற்கும் இந்த பொறுமை ஒரு காரண காரியமாக இருக்கின்றது எனவே இந்த உலகத்தில் நிகழ்கின்ற ஒவ்வொரு செயற்பாடுகளுக்கும் ஒவ்வொரு பிரதிபலிப்புகள் இருக்கின்றது அந்த பிரதிபலிப்புகள் ஏற்படுவது என்று சொன்னால் அந்த செயற்பாட்டில் அந்த உயிரினங்களுக்கு ஒரு பங்களிப்பு இருக்க வேண்டும் அந்த பங்களிப்புகள் எவ்வாறு ஏற்படுகின்றன சொன்னால் இந்த உலகத்தில் நான் மனிதனாக இருந்தாலும் சரி விலங்குகளாக இருந்தாலும் சரி தாவரங்களாக இருந்தாலும் சரி பறவைகளாக இருந்தாலும் சரி அந் அதனுடைய செயற்பாட்டில் அதற்கு ஒரு பங்களிப்பு இருக்கின்றது ஆனால் அதனுடைய செயற்பாட்டில் அது ஒரு தனி ஒருவனாக எவ்வித உதவியும் இல்லாமல் செய்வதில்லை அவுலாஹாக்கு சுபஹானோ தலம் மாத்திரமே தான் அவனுடைய செயற்பாட்டில் படைக்கின்ற விடயத்திலும் தனி ஒருவனாகத்தான் செய்து கொண்டிருக்கின்றான் ஆனால் அவனுடைய படைப்பினங்கள் தனி ஒருவனாக எவ்வித உதவியும் இல்லாமல் செய்வதில்லை அல்லாஹுடைய உதவியோடு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த சக்தியோடு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த வாழ்வோடு அல்லாஹ் கொடுத்திருக்கிற அந்த அறிவோடு தான் அது செய்கின்றது எனவே அல்லாஹுடைய படைப்பினங்கள் செய்கின்ற ஒவ்வொரு செயற்பாட்டிலும் அதற்கு ஒரு பங்களிப்பு இருக்கின்றது அல்லாஹோட உதவியோடு தான் செய்து கொண்டிருக்கின்றது யாரெல்லாம் இவ்வாறான இந்த கருத்துக்கு முரணான ஒரு கருத்தை முன்வைக்கின்றார்களோ அது குர்வானுக்கு முரணான ஒரு கருத்து என்பதை இன்றைய இமாமியாக்கிதாம ஜெனிசியில் குர்வான் கண்ணோட்டத்தை நாங்கள் விளங்கிக் கொண்டோம் எனவே எல்லாம் அல்ல அல்லாஹுவை நாங்கள் ஒழுங்கான முறையில் அறிந்து முழுமையாக இபாதத் செய்வதற்கு எல்லாம் அல்ல அல்லாஹ் எங்களுக்கு அருள் புரிவானாக ஆமீன் ஆமீன் யார் பல்லா ஆலமீன் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துல்லாஹி தலா வரகாத்தும் ربنا ولا تحمل